வணக்கம் கிரீன் ஆப்பிள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் உரைநடை பகுதியில் 7ஆம் வகுப்பு இயல் 3ல உள்ள இயற்கை வேளாண்மை மற்றும் தமிழக விளையாட்டுகள்ங்கிற ரெண்டு லெசனும் பார்க்க போறோம். முதல்ல இயற்கை வேளாண்மை லெசன் பார்ப்போம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இயற்கை வேளாண்மை பற்றி ஒரு ரெண்டு மூணு பேர் உரையாடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். இயற்கை வேளாண்மையின் கூறுகள் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு தடவை இதெல்லாம் படிச்சுக்கிறது நல்லது. உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், காத்தல் முதலியன இயற்கை வேளாண்மையின் கூறுகளாம். இதுதான் கூறுகள்னு கொடுத்துருக்காங்க. உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல். தொழு உரமிடுதல்னா இயற்கையான உரங்களை இடுதல். தொழு உரம்னா என்னென்னு பின்னாடி பார்ப்போம். நீர் பாய்ச்சுதல், களையெடுத்தல், காத்தல் இதெல்லாம் தெரிஞ்சது தான். காத்தல்ங்கிறது முக்கியமான கூறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உழுது, விதைத்து, தொழு உரமிட்டு, நீர் பாய்ச்சி, களையெடுத்து எல்லாமே பார்த்துக்கிட்டாலும் அதை நம்ம காக்காமல் விட்டுட்டோம்னா ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் காத்தல்ங்கிற கூறு வந்து இம்பார்ட்டன்ட் கூறு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இயற்கை வேளாண்மையின் கூறுகள். இதை படித்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சில இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், எது எது கொஷினோ அதை சொல்லிடுறேன். விதைக்கும் முன் நிலத்தை பண்பட உழுதல் வேண்டும். அதாவது எப்படி உழணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு பலம் எடையுள்ள மண்ணை கால் பலம் எடை அளவிற்கு உலரும் வரை உழுதிடல் வேண்டும். அதாவது மண்ணை வந்து உழும்போது எப்படி உழணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பலம் எடையுள்ள மண்ணை வந்து கால் பலம் அளவுக்கு, அவ்வளவு லேசாக கீழே உள்ள மண்ணை மேலேயும் மேலே உள்ள மண்ணை கீழேயும் புரள்கிற மாதிரி உழுவாங்க. அவ்வளவு லேசாக ஒரு பலம் எடை உள்ளதை கால் பலம் அளவிற்கு குறைகிற அளவுக்கு உழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். அடுத்து ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க, அகல உழுவதை விட ஆழ உழுதல் நன்று. அகலமாக உழுவணுங்கிறத விட ஆழமாக உழுறது தான் நல்லது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பழமொழி பார்த்துக்கோங்க. உழுறதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கீழிருக்கு மண் மேலும், மேலிருக்கு மண் கீழும் புரளும். அந்த மாதிரி உழும்போது என்ன ஆகும்னா கீழிருக்கு மண் மேலையும் மேலே இருக்க மண் வந்து கீழையும் புரளும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் களை விதைகள்லாம், அந்த களை விதைகள்லாம் இருக்கும், அது முளைச்சிரும். முளைச்சி செடியாக வந்துடும். அதை மீண்டும் மீண்டும் உழவு செய்யும் போது அந்த களைகள்லாம் நீங்கிரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அடுத்து வந்து நன்சை புன்சை நிலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. நன்சை நிலம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நீர்வளம் மிக்கதை நன்சை நிலம்னும், நீர்வளம் குறைஞ்சதை புன்சை நிலம்னு சொல்லுவோம். இந்த நீர்வளம் மிக்கதில் வந்து நெல், கரும்பு, வாழை முதலிய பயிர்கள்லாம் விளையும். நீர்வளம் மிக்க நன்சை நிலத்தில் நெல், கரும்பு, வாழை இதெல்லாம் விளையும். ஏன்னா இதுக்கெல்லாம் நீர் அதிகமாக தேவைப்படும். அதனால இந்த நன்சை நிலத்தில் இதெல்லாம் பயிரிடுவாங்க. அதுவே நீர்வளம் குறைந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம்னா புன்சை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புன்சை நிலத்துக்கு இன்னொரு பேர் தான் வானம் பார்த்த பூமி. புன்சை நிலத்துக்கு இன்னொரு பேர் தான் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண் மக்கள். இதை வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரும்பாலும் மழையை நம்பியே வந்து பயிரிடுவாங்க. மழையை நம்பியே அந்த நிலம் வந்து நீருக்கு, நீரோட ஆதாரம் வந்து மழை தான். அதனால வானம் பார்த்த பூமின்னு இதை குறிப்பிடுவாங்க. இதில் இந்த நிலத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வந்து கம்மியாக தேவைப்படும். அதனால இந்த புன்சை நிலத்தில் இதெல்லாம் பயிரிடுவாங்க. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நன்சைனா நீர்வளம் மிக்கது, புன்சைனா நீர்வளம் குறைஞ்சது. வானம் பார்த்த பூமி என்று அழைக்கப்படும் நிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புன்சை நிலம். அதில் என்னென்ன பயிர்கள் பயிரிடுறாங்கங்கிறத ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்குவோம். அடுத்து வந்து பயிரிடுவதற்கு வந்து பருவம் ரொம்ப முக்கியம், அந்த காலத்துக்கு ஏற்ப தான் பயிரிடணும் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி ரெண்டு பழமொழி இருக்கும். பருவத்தே பயிர்சை, ஆடிப்பட்டம் தேடி விதை. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து நாற்று வளர்ப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. நல்ல தரமான விதைகளை எடுத்து நாற்றங்காலில் விதைப்பாங்க. அது எத்தனை நாள் விதைப்பாங்கங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. அதுதான் இதில் முக்கியம். 21 நாள் முதல் 25 நாள் வரை வளர்ப்பாங்க. விதை நெல், நெல்லை வந்து நாற்றங்காலில் விதைச்சு அதை 21 நாள் முதல் 25 நாள் வரை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனித்தனியாக ஊனி வளர்ப்பாங்க.
நீங்கள் எத்தனை நாள்ங்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 21 முதல் 25 நாள் வரை விதை நெல்லை நாற்றங்காலில் விதைத்து 21 முதல் 25 நாள் வரை வளர்ப்பர். அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கரும்பை எப்படி விதைப்பாங்க, வாழைக்கன்றுகளை எப்படி விதைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. கரும்பை வெட்டி கணுக்களாக விதைப்பாங்க. அதாவது கரும்பில் நிறையா கணு இருக்கு இல்லையா, அந்த கணுக்களை கரெக்டாக வெட்டி அதை வந்து விதைப்பாங்க. அடுத்து வந்து வாழைக்கன்றுகளை வந்து அந்த கிழங்கு கீழே, வாழைக்கன்றுக்கு கீழே கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கோடு வெட்டி எடுத்து நட்டால் தான் வந்து அது வளரும். அந்த கிழங்கு இல்லைன்னா அது வளராது. அதனால் வாழைக்கன்றுகள் கிழங்குடன் வெட்டி எடுத்து நடுவர். கரும்பை வந்து கணுக்களாக வெட்டி எடுத்து நடுவாங்க. அடுத்த இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமானது இதுதான், எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ எவ்வளோ இடைவெளி விடணும், இடைவெளி விட்டு அதை பயிரிடணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோடுற அளவுக்கு இடைவெளி விட்டு அதை பயிரிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெல்லுக்கு இடையில ஒரு நண்டு ஓடுற அளவுக்கு இடம் இருந்தால் போதும், அந்தளவு கேப் விட்டு அது அந்த நெற்கதிர்களை வளர்க்கலாம். அதுவே கரும்புக்கு வந்து இடையில ஒரு ஏறு ஓடுற அளவுக்கு பயிரிடணும், அந்தளவுக்கு கேப் விட்டு அதை வளர்க்கணும். வாழை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வண்டி ஓடுற அளவுக்கு கேப் விட்டுருக்கணும். தென்னைக்கு வந்து தேரோடுற அளவுக்கு, ஒரு பெரிய தேரே இடையில போகிற அளவுக்கு கேப் விட்டு வளர்த்தா தான் நல்லா பலமாக வளரும். அதுக்கான இடைவெளி அதுதான், அது போதுமான இடைவெளி அதுதான். அதுக்கு மேலே அதிகமாகவும் விட தேவையில்லை, கம்மியாகவும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. இது ஓரளவு ரைமிங்காகவே வரும். தென்னைக்கு தேரோட ஒரே மாதிரி வரும், வாழைக்கு வண்டியோட வ அப்படின்னு வரும், நெல்லுக்கு நண்டோட நேன அதே மாதிரியே வரும், கரும்புக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கரும்புக்கு ஏரோட பொருத்துகளை கொடுத்து மாற்றி மாற்றி கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தொழு உரங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. தொழு உரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைத்தலைகள், ஆட்டோட எரு, மாட்டோட எரு, கடலை பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு போன்ற இயற்கை உரங்கள் நிறையா இருக்குது. இந்த இயற்கை உரங்களுக்கு பேர் தான் தொழு உரங்கள். இயற்கை உரங்களுக்கு இன்னொரு பேர் தான் வந்து தொழு உரங்கள். இயற்கையாக கிடைக்கிற அனைத்தையும் மண்ணில் மக்க செய்து கிடைக்கிற உரத்துக்கு பேர் தான் தொழு உரம். தொழு உரம்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையோட இன்னொரு பேர் அங்கக வேளாண்மை. இது ரொம்ப முக்கியம். இயற்கை வேளாண்மையின் மற்றொரு பேர் அங்கக வேளாண்மை. அடுத்து பஞ்ச கவ்யம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. பஞ்ச கவ்யம்ங்கிறது வந்து நிலத்துல தெளிப்பாங்க, பூச்சி இதெல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்காக பயிரில் தெளிக்கும் போது பூச்சி புழுக்கள் எதுவும் அதை நெருங்காது. அதனால அந்த பஞ்ச கவ்யம்ங்கிறது எப்படி தயாரிக்கிறதுனா, மாட்டு எல்லாமே மாடு சம்மந்தமா உள்ளதாவே வரும், அஞ்சு இது சேர்ந்தது தான் இது. கோமயம், சாணம், பால், தயிர், நெய் ஆகிய ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச கவ்யம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழப்பி விடுற மாதிரி இருக்கிறது வந்து மோர்னு கொடுத்தாங்கன்னா வராது, வெண்ணெய் வராது. இது ரெண்டும் மாற்றி கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகம். பால், தயிர், நெய் தான், மோரோ வெண்ணெயோ கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸி தானே கோமயம், சாணம், பால், தயிர், நெய் அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். அங்கே போய் ஆப்ஷனில் மோரோ இல்லை வெண்ணெயோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் மாடு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும், அதனால் குழப்பம் ஏற்படும். அது இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பஞ்ச கவ்யம். இந்த பஞ்ச கவ்யம் எதற்கு பயன்படுதுன்னா பூச்சி புழுக்கள்லாம் வந்து பயிர்களை நெருங்காமல் இருக்கிறதுக்காக அதில் தெளிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தவிர வேப்பம் பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு இதெல்லாம் கூட பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பயிரிடுறதுக்கு முன்னாடியே சணப்பை, அவுரி, கொளிஞ்சி, தக்கை பூண்டு முதலியவற்றை வளர்ப்பாங்க. நல்லா வளர்த்து அதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தில் உழுதுருவாங்க. அதை அரிக்காமல் அதை அப்படியே உழுது உழும்போது கொஞ்ச நாளுக்கு விட்டதுக்கப்புறம் அது தலை உரமாக மண்ணோட மக்கி போயிடும். அதுவுமே ஒரு நல்ல உரமாக பயன்படுது. அது வந்து மண்ணோட வளம் வந்து கெடாமல் பாதுகாக்குது நல்லா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான நெல் அதெல்லாம் பயிரிட்டால் நல்லா வளமாக வளருங்கிறதுக்காக. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உழுது தலையுரமாக பயன்படுவன வந்து சணப்பை, அவுரி, கொளிஞ்சி, தத்தை பூண்டு. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பயிரிடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற தலையுரம் என்னென்னா அதிலே வளர்த்து யூஸ் பண்ணுறது சணப்பை, அவுரி, கொளிஞ்சி, தத்தை பூண்டு. அடுத்து காப்பு என்றால் காத்தல் என்று பொருள்.
காப்பு என்றால் காத்தல் என்று பொருள். அந்த பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பொருளில் கூட கேட்கலாம், எங்கேருந்து வேணாலும் பொருள் கேட்கலாம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். காப்பு என்பதன் பொருள் காத்தல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு செய்கிறதை விட முக்கியமானது, அதுக்கு நீர் பாய்ச்சி, களை எடுத்து, தொழுவுரமிட்டு, இது எல்லாத்தையும் விட எது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, காத்தல்ங்கிற கூறு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் காக்காமல் விட்டுட்டா அது வந்து நமக்கு பயன் தராது. அதனால் அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். ரொம்ப சிம்பிளான லெசன். ஆனாலுமே அதில் உள்ள சிம்பிளான க்வெஸ்சன்ஸையும் நம்ம படிக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மார்க் போனால் கூட அது பெரிய இழப்பு தான். அதனால் முக்கியமான உள்ளது எல்லாமே சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வேளாண்மையின் ஆறு கூறுகள் பார்த்தோம். உழுதல், விதைத்தல், தொழுவுரமிடுதல், நீர் பாய்ச்சிதல், களையெடுத்தல், காத்தல், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் காத்தல்ங்கிற கூறு. அடுத்து வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உழுவணும். அந்த உழுவுறது வந்து ஒரு பலம் எடை உள்ள மண்ணை கால் பலம் அளவிற்கு மாற்றும் அளவிற்கு உழவேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க உழுதல் சம்மந்தமாக, அகல உழுதலை விட ஆழ உழுதல் நன்று. அடுத்து நன்சை நிலம்னா என்ன, புன்சை நிலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. நீர்வளம் மிக்கது நன்சை, நீர்வளம் குறைந்தது புன்சை. நீர் வானம் பார்த்த பூமி என்று அழைக்கப்படும் நிலம் வந்து புன்சை நிலம். நீர்வளம் மிக்கதில் வந்து நெல், கரும்பு, வாழை போன்ற நீர் அதிகமாக தேவைப்படுற பயிர்கள் வளர்ப்பாங்க. புன்சை நிலத்தில் நீர் கம்மியாக தேவைப்படுற கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி போன்ற பயிர்கள் வளர்ப்பாங்க. அந்த பருவத்தோடையே பயிர் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற சில பழமொழிகள் இருக்குது. பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை போன்ற பழமொழிகள், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விதை நெல்லை நாற்றங்காலில் எத்தனை நாளில் வளர்க்கணும்னு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். 21 முதல் 25 வரை வளர்ப்பாங்க. அடுத்து கரும்பை வந்து எப்படி நடணும்னு பார்த்தீங்கன்னா, கணுக்களாக வெட்டி நடணும், அது முக்கியம். அடுத்து வாழையோட கன்றுகளை வந்து கிழங்கோடு சேர்த்து வெட்டி எடுத்து நடணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்லேயே, நெல்லுக்கு நண்டு ஓடுற அளவுக்கு கேப், நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோடுற அளவுக்கு கேப் விடணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா, இலைத்தலை, ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு, இலப்பம் பின்னாக்கு, இதெல்லாம் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தான் தொழு உரம். இயற்கை வேளாண்மைக்கு இன்னொரு பேர் தான் அங்கக வேளாண்மை, அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பஞ்ச கவ்யம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோமயம், சாணம், பால், தயிர், நெய், இது ரொம்ப முக்கியம். அஞ்சையும் சேர்ந்தது தான் பஞ்ச கவ்யம். இதில் வெண்ணையும் மோரும் வராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பயிரிடுறதுக்கு முன்னாடி என்ன எதெல்லாம் வளர்த்து தலைவரமாக பயன்படுத்துவாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சணப்பை, அவுரி, கொளிஞ்சி, தக்கை பூண்டு, இந்த நாலு தான் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கடைசியாக காப்பு என்பதன் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க, காத்தல். அடுத்து வந்து காத்தல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் அப்படின்னு. இதுவும் முக்கியம். இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்த லெசன் வந்து தமிழக விளையாட்டுகள் பற்றி பார்ப்போம். அடுத்து தமிழக விளையாட்டுகள் அப்படிங்கிற லெசன். தமிழக விளையாட்டுகள்ங்கிற லெசனில் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு சிம்பிளான லெசன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, விளையாட்டுகள் ஓரினத்தின் வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவன, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விளையாட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிறுவர், சிறுமியர், இளையோர், முதியோர் இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் பார்ப்போம். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதல் ஆகும், இது பார்த்துக்கோங்க. விளையாட்டோட அடிப்படை நோக்கம் என்னென்னா போட்டியிடுதல், அதுதான் அதோட அடிப்படை நோக்கம். அடுத்து ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, இந்த பாட்டை பாடினவர் வந்து விளையாட்டோட முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி. அதனால் இந்த பாட்டை எழுந்தது பாரதினு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் பார்க்குறதுனால இதையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த பாடலை எழுதினது வந்து பாரதி. அடுத்து வந்து விளையாட்டுகள் வந்து பால் அடிப்படையிலையும் தன்மை அடிப்படையிலையும் பல்வேறு வகையாக அமைகின்றன, இது முக்கியம். பால் அடிப்படையிலையும் தன்மை அடிப்படையிலும், ஆண் பால் பெண் பால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி அவங்க ஆணாக இருந்தாலும் அது பெரியவங்களாக இருந்தால் ஒரு மாதிரியான விளையாட்டுகள், சின்னவங்களாக இருந்தால் ஒரு மாதிரியான விளையாட்டுகள், அதுவே பெண்ணாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் சில விளையாட்டுகள், சின்னவங்களாக இருந்தால் சில விளையாட்டுகள்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து மகளிர் விளையாட்டுகள் வந்து பெரும்பாலும் அக விளையாட்டுகளாகவும், ஆடவர் விளையாட்டுகள் புற விளையாட்டுகளாகவும் உள்ளன, இது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சது தான், மகளிர் விளையாட்டுகள் பெரும்பாலும் அக விளையாட்டுகளாக இருக்குது, ஆடவர் விளையாட்டுகள் பெரும்பாலும் புற விளையாட்டுகளாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு, சிறுமியர் விளையாடும் விளையாட்டு பற்றி சொல்லியிருப்பாங்க. பம்பரம்,
கிளித்தட்டு, உப்பு விளையாட்டு, கல்லன் காவலன், கோழி, கிட்டிப்புல், காற்றாடி, பந்து விளையாட்டு, ஒற்றையா ரெட்டையா, நீச்சல் முதலியன சிற்றூர் சிறுவர்கள் விளையாடுவன. சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு சொல்லியிருப்பாங்க, இதில் நீங்கள் வந்து பிரித்து படிச்சுக்கோங்க. சிறுவர் விளையாட்டு, சிறுமியர் விளையாட்டு, அதே போல் ஆடவர் விளையாட்டு, மகளிர் விளையாட்டுன்னு நான்கு வகையாக இருக்கும். இந்த நான்கு வகையும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு படிங்க, ஏன்னா மாற்றி கூட கொடுக்கலாம். அதனால் ஓரளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இந்த லெசனில் இம்பார்ட்டன் இது, அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. பம்பரம், பசங்க விடுறது, சின்ன பசங்க பெரியவங்க விளையாட மாட்டாங்க, அது தெரியும். கிளித்தட்டு, அதுவும் சின்ன பசங்க விளையாடுறது. உப்பு விளையாட்டு, சின்ன பசங்க விளையாடுறது. கல்லன் காவலன், அடுத்து கோழி, கிட்டிப்புல், காற்றாடி விடுறது, அப்புறம் பந்து விளையாடுறது, ஒற்றையா ரெட்டையா, நீச்சல், இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு, அதனால் சிறுவர்கள் விளையாட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிறுமியர் விளையாட்டு கொடுத்துருப்பாங்க, பூ பறித்தல், சிறுமியர் விளையாடுறது, கரகர வண்டி, தட்டாங்கல், பல்லாங்குழி, ஊஞ்சல், தாயம் முதலியன சிற்றூர் சிறுமியர் விளையாடும் விளையாட்டு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுவர் விளையாடுற விளையாட்டையும் சிறுமியர் விளையாடுற விளையாட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலைனாலும் யாரையாவது விட்டு கேட்க சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விளையாட்டு பேரை சொல்லி அது உங்களுக்கு கரெக்டாக சிறுவரோட விளையாட்டு, சிறுமியரோட விளையாட்டு, இல்லை ஆடவர் விளையாட்டு, இல்லை பெண்கள் விளையாட்டு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல தெரியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்று சடுகுடு, மட்டைப்பந்து, கால் பந்து, கைப்பந்து, எரிப்பந்து, இறகு பந்து, ஓட்டம், தடை தாண்டி ஓட்டம், இதெல்லாம் வந்து பல வகை விளையாட்டுகள் இருக்குது. இந்த விளையாட்டெல்லாம் வந்து போட்டி ஆட்டங்களாக விளையாடப்படுகின்றன. இன்றைய விளையாட்டுகள் வந்து போட்டி ஆட்டங்களாக விளையாடப்படுற விளையாட்டுகள் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வீர விளையாட்டுகளில் என்றும் பெரும் விருப்பமுடையவர்கள் தமிழர்கள். மற்போரிடுதல், ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், நீரில் மூழ்கி மணல் எடுத்தல், இதெல்லாம் பழமை வாய்ந்த ஆடவர் விளையாட்டுகள். ஆண்கள் விளையாடுறது இதெல்லாம், சிறுவர்கள் கிடையாது, ஆண்கள். மற்போரிடுதல், ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், நீரில் மூழ்கி மணல் எடுத்தல், இது உங்களை குழப்பம். நீரில் மூழ்கி மணல் எடுத்தல்ங்கிறது நீச்சல் வேற, நீரில் மூழ்கி மணல் எடுத்தல் வேற. நீச்சல் வந்து சிறுவர்கள் விளையாட்டு, நீரில் மூழ்கி மணல் எடுத்தல் வந்து ஆடவர் விளையாட்டு. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்போரில் நல்ல வல்லமையாக இருக்கவங்களை வந்து மல்லர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த மல்லர்கள் வந்து மன்னரால் கூட மதிக்கப்பெற்றாங்க. மன்னர்கள் கூட அந்த மற்போரில் வல்ல மல்லர்களை மதித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து களத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் சூழ்ந்து நிற்க, தருக்கும் செருக்கும் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கில் நீக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை புறநானூறு எனும் சங்க இலக்கியம் நூல் வர்ணிக்கிறது. இதில் முக்கியமானது என்னென்னா, ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையில் வீர விளையாட்டு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து புறநானூறு விளக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நூலில் குறிப்பிட்டாங்கன்னு கேட்கலாம். என்னென்னா, ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். இது புறம் பற்றிய செய்திகள் தானே, வீர விளையாட்டு வந்து புறம் பற்றிய செய்திகள்ங்கிறதுனால இது புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, நற்கிள்ளிக்கும் யாருக்கும் விளையாட்டு நடைபெற்றதை புறநானூறு கூறுகிறதுன்னு கேட்கலாம். ஆமூர் மல்லனுக்கும் எந்த அரசருக்கும் நடைபெற்ற வீர விளையாட்டை புறநானூறு விளக்குதுன்னு கேட்கலாம், நற்கிள்ளி. அதனால எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த லெசன்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் எனும் விளையாட்டு நடைபெற்றது. முக்கியமாக முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல்ங்கிற வீர விளையாட்டு நடைபெற்றது. அந்த ஏறு தழுவுதலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு. அதனால் வீரர்கள் வந்து கொம்பை பிடிச்சி தான் அதோட கொட்டத்தை அடக்குவாங்க. கொம்பை பிடிச்சாதான் அந்த வீரர்களுக்கு பெருமை. அதுவே அவங்க வாழை பிடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தாழ்வுன்னு குறிப்பிடுறாங்க தமிழர். அதுதான் தமிழர்களோட கொள்கை. அந்த ஏறு தழுவும் போது கொம்பை தான் வீரர்கள் பிடிச்சாதான் அவங்களுக்கு பெருமை, அதுவே வாழை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தாழ்வு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. வட்டாடுதல், கலந்து, அம்மானை, பந்தாடுதல், ஊஞ்சல், ஓரையாடுதல் என பல வகை விளையாட்டுகளை விளையாடியிருக்காங்க. இதில் நெல்லிக்காயை வைத்து நகர்த்தி ஆடும் ஆட்டம் தான் வந்து வட்டாடுதல். வட்டாடுதல்ங்கிற விளையாட்டு என்னென்னே நமக்கு தெரியாது, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க.
கட்டம் வரைஞ்சு அரங்கு இலைக்குனா கட்டம் கட்டமாக போட்டு அதில் நெல்லிக்காயை வச்சு நகர்த்தி விளையாடுவாங்க. அதுக்கு பேர் தான் வட்டாடுதல். இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். வட்டாடுதல் யார் விளையாடுவாங்க? பெண்கள் விளையாடுவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மகளிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நண்டு ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அழைத்து ஓரையாட்டம் ஆடி மகிழ்ந்தனர். இதுவும் ஓரையாடுதல்னா என்ன, வட்டாடுதல்னா என்னன்னு சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றி மட்டும் தனியாக கொடுத்துருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியம். இப்படி கூட கேட்கலாம், நண்டு ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அழைத்து ஆடும் ஆட்டம் அப்படின்னு கொடுத்து வட்டாடுதல், ஓரையாட்டம், கலங்கு, அம்மானை இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அதனால் நண்டு ஆமை முதலியவற்றை வைத்து விளையாடுறது வந்து ஓரையாட்டம், நெல்லிக்காய் வச்சு நகர்த்தி விளையாடுற விளையாட்டு வட்டாடுதல். ரெண்டுக்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது பெண்கள் விளையாட்டுன்னு கொஞ்சம் விளையாட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதை இதை நல்லா பார்த்துக்கோங்க. வட்டாடுதல், கலங்கு, அம்மானை, பந்தாடுதல், ஊஞ்சல், ஓரையாடுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறுவர்கள் வந்து சிறு தேர்களை உருட்டி விளையாண்டாங்க. அதுவே சிறுமியர் வந்து முத்து கிழிஞ்சல்களை வந்து முத்துக்களை கிழிஞ்சல்களின் உள்ளே இட்டு ஆட்டி களி போட்டுறனர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மதுரையில் உள்ள தமுக்கம் மைதானம் யானை போர் காண்பதற்கான திடலாகும். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். தமுக்கம் மைதானம் எங்கு உள்ளதுன்னு கேட்கலாம். மதுரை தமுக்கம் மைதானம் எதை காண்பதற்கான திடல் அப்படின்னு கேட்கலாம். யானை போர் காண்பதற்கான திடலாகும். இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். மதுரையில் உள்ள தமுக்க மைதானம் வந்து எதற்கு சிறந்தது? யானை போர் காண்பதற்கான திடல். அடுத்து வந்து சோழ நாட்டின் பழைய தலைநகரம் வந்து உறையூரில் வீர கோழிகள் சிறந்திருந்ததுனால அது கோழியூர் என்ற பெயரும் அமைஞ்சிருந்தது. சோழ நாட்டின் பழைய தலைநகரம் எதுன்னா உறையூர். உறையூருக்கு இன்னொரு பேர் வந்து கோழியூர். ஏன் இந்த பேர் வந்ததுன்னா அதில் வீர கோழிகள் அதிகமாக இருந்ததுனால அதுக்கு கோழியூர். வீர கோழிகள்னா என்னென்னா கோழி சண்டை விட்டு விளையாடுவாங்க இல்லையா, சேவல் சண்டை, அந்த அது வந்து நிறைய அங்கே நடைபெற்றதுனால வீர கோழிகள் சிறந்திருந்ததுனால அதை வந்து கோழியூர் அப்படிங்கிற பெயர் அமைஞ்சது. கோழியூர் என்று அழைக்கப்படும் ஊர் வந்து உறையூர். உறையூர் எதோட பழைய தலைநகரம்னா சோழ நாட்டின் பழைய தலைநகரம். அடுத்து வந்து ஏறு தழுவுதலை இன்னைக்கு எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுறது ஏறு தழுவுதல். ஏறு தழுவினவங்களை தான் வந்து அக்கால மகளிர்கள் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து தற்காப்பு கலை விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பாட்டம் தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது. இது வந்து அந்த சிலம்பாட்டத்தில் வச்சிருக்க குச்சி வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்குங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆளின் நெற்றி உயரம் வரை இருக்கும் தடியை சுழற்றி ஆடும் ஆட்டமே சிலம்பாட்டம். இது ரொம்ப முக்கியம். அந்த கம்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளோட நெற்றி உயரம் வரைக்கும் இருக்கணும் அந்த கம்பு, சிலம்பாட்டத்துக்கு உபயோகப்படுத்துகிற கம்பு. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குச்சி விளையாட்டு, கம்பு விளையாட்டு அப்படின்னெல்லாம் வந்து சிற்றூர்களில் அழைப்பாங்க. குச்சி விளையாட்டு, கம்பு விளையாட்டுன்னெல்லாம் சிற்றூர்களில் அழைப்பாங்க. கபடி போட்டியில் வந்து பாடும் மரபு வந்து பழைய காலத்தில் இருந்தது. பழங்காலத்தில் கபடி விளையாடும் போது பாடிக்கிட்டே உள்ளே போவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மரபு மறைஞ்சிருச்சு. ஊர் திருவிழா காலங்களில் என்னென்னலாம் விளையாட்டு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழுக்கு மரம் ஏறுறது, உரி அடித்தல், மஞ்சள் நீர் ஊற்றுதல், இதெல்லாம் வந்து ஊர் திருவிழாக்களில் பயன்படுத்துகிற செய்கிற விளையாட்டுகள். அவ்வளோதான் இந்த தமிழக விளையாட்டுகள். தமிழக விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னா விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதல், அது ஃபஸ்ட் க்வெஸ்சன். அடுத்து ஓடி விளையாடு பாப்பா பாப்பா அந்த மாதிரி பாடல் எழுதினவர் வந்து பாரதியார். அடுத்து வந்து